அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் 2024 வருடத்தில் பழனியில் நடைபெற இருக்கிற கந்தசஷ்டி திருவிழா மற்றும் சூரசம்ஹார நிகழ்வு பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பழனியில் கொண்டாடப்படக்கூடிய முக்கிய திருவிழாக்களில் ஒன்று கந்தசஷ்டி. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் 2024 வருடம் நவம்பர் மாதம் 2 கந்தசஷ்டி விழாவிற்கான நிகழ்வு காப்பு கட்டுதலோட ஆரம்பமாக இருக்குது. நவம்பர் 2 மலைக்கோயிலில் காப்பு கட்டுதல் தொடங்க இருக்குது. அதனை தொடர்ந்து முக்கிய நிகழ்வான சூரனை வதம் செய்யக்கூடிய சூரசம்ஹார நிகழ்வு நவம்பர் மாதம் 7 நடைபெற இருக்குது. நவம்பர் மாதம் 7 என்று காலையில் பார்த்தோன்னா அதிகாலை 4 வந்து கோவில் நடை திறக்கப்படுது. 4:30 விழா பூஜை ஆரம்பமாகுது. நெய்வேத்திய நிகழ்வு, படையல் நிகழ்வு ஆகியவையும் நடைபெற இருக்கு. மதியம் 12 உச்சிக்கால பூஜையும், 1:30 சாயரட்சை பூஜையும் நடைபெறுகிறது. சாயரட்சை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா பிற்பகல் 3:10 அளவில் மலை மேலே வந்து சின்னகுமாரர் அசுரர்களை வதம் செய்வதற்காக அம்மன் கிட்ட வந்து வேல் வாங்கக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கு. அதனைத் தொடர்ந்து அன்று மாலை 6 அதாவது நவம்பர் மாதம் 7 சூரசம்ஹார தினத்தன்று மாலை 6 வடக்கு கிரிவீதியில் தாரகாசுரனை வதம் செய்கிறார். கிழக்கு கிரிவீதியில் பானுகோபாசுரனை வதம் செய்கிறார். தெற்கு கிரிவீதியில் முருகப்பெருமான் சிங்கமுகாசுரனை வதம் செய்துவிட்டு மேற்கு கிரிவீதியில் சூரபத்மனை வதம் செய்கிறார். இந்த நிகழ்வினை தொடர்ந்து அன்று இரவு 7 ஆரியர் மண்டபத்தில் வெற்றி விழாவும் நடைபெற இருக்கு. சூரசம்ஹார விழாவோட, அதாவது கந்தசஷ்டி விழாவோட முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் நவம்பர் மாதம் 8 நடைபெற இருக்கு. நவம்பர் மாதம் 8 காலை 9:30 மேல் 10:30 தனுசு லக்னத்தில் மலை மேலே வள்ளி தெய்வானைக்கும் சண்முகருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது. பழனியில் மலை மேலே முருகப்பெருமான் எந்தெந்த நேரங்களில் என்னென்ன அலங்காரத்தில் காட்சி தர்றாரு, பழனி மலையில் நடை திறக்கக்கூடிய நேரம் என்ன அப்படிங்கிற தகவல் நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வீடியோக்களுக்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.